யாக்கோபுடைய நிருபம் முதலாம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 25 வசனத்தை நாம் வாசிப்போம். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? சொல்லுங்க, தலையில் கவி சொல்லுங்க. நான் பாக்கியவான். நான் சொல்லல, என் பிதா தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னா அது சத்தியமா இருக்கும். அல்லேலூயா. இங்கே இந்த பாக்கியவானுடைய வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறது குறித்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த வசனத்தில் யாக்கோபு சொல்றாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். அதில் தான் வந்து அந்த பூரண பிரமாணங்கிறது இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பிரமாணம் இருக்கு. ஒன்று கிரியை செய்து ஏதாவது செஞ்சு வாங்கிக்கிறது. ஏதாவது செஞ்சு பெற்றுக்கொள்றது அல்லது ஏதாவது செஞ்சாதான் கிடைக்கும் நினைக்கிறது. இன்னொரு பிரமாணம் இருக்கு, அதை வேதாகமம் பூரண பிரமாணம் சொல்லுது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அது கிருபையின் பிரமாணம். ஒன்று கிரியையின் பிரமாணம், செஞ்சாதான் கிடைக்குங்கிறது கிரியையின் பிரமாணம். இன்னொன்று கிருபையின் பிரமாணம். அது என்ன அப்படின்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும். கிரியையின் பிரமாணம், நான் ஏதாவது செஞ்சாதான் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த உலகத்தில் நான் ஏதாவது செஞ்சா எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறது கிரியையின் பிரமாணம். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறது கிருபையின் பிரமாணம். பகுதிபா சொல்லுங்க, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். சொல்லுங்க, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் கிடைக்கும். இது கிருபையின் பிரமாணம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல கிருபையின் பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நாம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளினாலும் எதுவும் செய்யாமலேயே ஒரு சில காரியங்கள் எல்லோருக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்றது நல்லது. இங்கே யாக்கோபு சொல்லும்போது நன்மையான எந்த ஈவும் சொல்லி ஆரம்பிப்பார். அதுக்காக தான் இதை கொண்டு வர்றார். இந்த உலகத்தில் கிருபையின் பிரமாணம், எதுவும் செய்யாமலேயே அவர்களுக்கு கிடைக்கும்படியான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி? எத்தனை பேர் காலையில் எழுந்துச்சுன்னு சூரியனுக்கு சுவிட்ச் போடுறீங்க? நாம் அப்படிலாம் ஒன்றும் செய்யறதில்ல, ஆனால் வெளிச்சம் வருது. அதை நம்முடைய எந்த கிரியினாலையும் செய்ய முடியாது. நான் வெளிச்சத்தை பெறுறதுக்கு என்ன பண்ண முடியாது? சூரியனை உதிக்க செய்ய முடியாது. அது கிருபை, கடவுள் கொடுக்கக்கூடிய இலவசம். அது நடந்துகிட்டே இருக்கு. எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்குது, எல்லா மக்களுக்கும் கிடைக்குது. கிருபையின் பிரமாணம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதை நமக்கும் புரியணும். அதனால் அப்ப புரிஞ்சாதான் அந்த கிருபையை முழுசா நம்ம சார்ந்து கொள்ள முடியும். வெளிச்சத்தை பெறுறதுக்கு நம்மால சூரியனை உதிக்க செய்ய முடியாது. நாம் ஒண்ணுமே செய்யல, சூரியன் உதிக்குது. சொல்லுங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் எனக்கு கிடைக்கும். எப்படி கிடைச்சது? சூரிய வெளிச்சம்
நான் ஒண்ணுமே செய்யல. சொல்லுங்க பக்கத்து பாசல், நான் ஒண்ணுமே செய்யல. நிறைய பேருக்கு நான் ஒண்ணுமே செய்யலன்னா எனக்கு எல்லாம் கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது, கிடைச்சிட்டு இருக்குது. அதான் சத்தியம். பக்கத்து பாசல் சொல்லுங்க, கிடைச்சிட்டு இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ள கூடாதபடி எதிராளி தடை செய்வான். ஒண்ணுமே செய்யாம எல்லாம் நடக்குமா அப்படின்னு என்ன வரும்? அப்படி என்ன வந்தா அது பரத்திலிருந்து வரல, வேற இடத்துல இருந்து வருது. அதை தடுக்கணும். ரெண்டாவது, தண்ணீரை வாங்கிக்கிறதுக்கு நம்மால மழையை பெய்ய வைக்க முடியாது. முடியுமா? அது கிருபையா கடவுள் மூலமா நம்முடைய ஆண்டவர் மூலமா அந்த பூமியில நடந்துட்டு இருக்குது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழைய வருஷிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மே மாசம் தண்ணி பஞ்சம் சென்னையில். எல்லாரும் சொன்னாங்க இந்த வருஷம் மழை அவ்வளவா பெய்யாது, தண்ணி கஷ்டம், ரொம்ப தலைவிரிச்சு ஆடும் சொன்னாங்க அந்த அந்த சமயத்தில். ஆனா ஜூன் கடைசியில் ஆண்டவர் மழையை தமிழ்நாட்டில் பெய்யலினாலும் எங்கே பெய்யணுமோ பெய்ய வச்சு காவேரியில் தண்ணியை கொடுத்து ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. நம்மால தண்ணியை பெறுவதற்கு மழையை பெய்ய வைக்க முடியாது. நாம் அதை செய்யாமலேயே நமக்கு கிடைக்குது. திரும்ப சொல்லுங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் கிடைக்கும். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் கிடைக்கும். இது முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இத்தனை ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். மூன்றாவது, காற்றை பெறுவதற்கு நான் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ண முடியாது. யாராவது ஆக்சிஜன் உற்பத்தி பண்ண முடியுமா? ஆனா அது நடந்துட்டே இருக்குது. அவர் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்பி கொண்டே இருக்கிறார். கிருபை இந்த பூமியில ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பிரமாணங்களும் வேலை செஞ்சிட்டு இருக்குது. இதில் கிருபையின் பிரமாணம் கடவுள் மூலமா, நம் ஆண்டவர் மூலமா அந்த பூமியில் அது நடந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு இந்த புவியீர்ப்பு சக்தியை பற்றி தெரியும்? ஒரு பொருளை மேலே போட்டால் கீழே விழுதுணும், அதுக்கு பேர் தான் புவியீர்ப்பு சக்தி. அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரி இந்த பிரமாணமும் இந்த பூமியில் நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு புவியீர்ப்பு சக்தி பற்றி தெரியாதுங்க, அதனால நான் நாலாவது மாடியிலேருந்து ஜன்னல் வழியாக வெளியே குதிக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? தெரிஞ்சாலும் தெரியலனாலும் வேலை நடக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த கிருபையின் பிரமாணம் தெரியுதோ இல்லையோ வேலை நடந்துட்டு இருக்குது. எப்படி புவியீர்ப்பு சக்தி நடந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோ அதே போல கிருபையின் பிரமாணமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நாம் இந்த பூமியில கிருபையின் பிரமாணத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவங்க. கிருபைன்னா என்ன சொல்லுங்க? பக்கத்தில் பா சொல்லுங்க, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு நல்லா எல்லாம் நல்லா நடக்கும். எனக்கு எல்லாம் நடக்கும். இன்னைக்கு வந்தவங்களுக்கு அதுதான் நல்ல செய்தி. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனா நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. தப்பா ஏதாவது செய்யாம இருந்தா நல்லது. அந்த தப்பெல்லாம் எப்படி செய்யாமல் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றது. அதுக்கு தான் பிரசங்கம். எப்படி இந்த தண்ணியை காத்தெல்லாம் அந்த உலகம் வந்து கெடுத்துட்டு இருக்கோ, அது மாதிரி அந்த கிருபையை கடவுள் கொடுக்கக்கூடிய காற்றை தண்ணீரை எல்லாம் மாசுபடுத்திட்டு இருக்கோ, அது மாதிரி அநேகர் கிருபையை புரிஞ்சுக்காம அதை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்த்து பார்த்து சொல்லுங்க, அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நாம் ஸ்பெஷலாக இருக்கணும். எப்படி இருக்கணும்?
விளங்கிக்கிட்டு பேசலாம் இருக்கணும். சொல்லுங்க, விளங்கணும், அப்பதான் விளங்கும். சரி, உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது? உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது? எங்க அப்பா கிறிஸ்தவர், அதனால நானும் அப்படி ஆரம்பிச்சுதா? எங்க தாத்தா அப்படி ஆரம்பிச்சுதா? எப்படி ஆரம்பிச்சது? உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா சரியான கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நாம எதையுமே செய்யல. சொல்லுங்க, நான் ஒண்ணுமே செய்யல, என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. என்ன வாழ்க்கை? அற்புதமான வாழ்க்கை. இந்த உலகத்திலேயே மிக மிக மேன்மையான, அற்புதமான, ஆனந்தமான, ஒளிமயமான, சூப்பரான வாழ்க்கை ஒன்று இருக்குன்னா அது கிறிஸ்துவ வாழ்க்கை மாத்திரம்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே செய்யல. சொல்லுங்க, நான் ஒண்ணுமே செய்யல. நான் ஒண்ணுமே செய்யல, என்னுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆரம்பிச்சது. எப்படி ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? நான் ஒண்ணுமே செய்யல. சொல்லுங்க, நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? இன்னைக்கு அநேகர் பாவம் மன்னிக்க போறதுக்கு நிறைய செய்யறாங்க, அவங்களுக்கு கிருபை புரியல. நான் ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, ஆனா என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுங்கிற நல்ல செய்தி அவங்களுக்குள்ள போகல. அதனால அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள் அவர்களை விட்டு விலகும்படியாக ஏதோ காரியங்களை செய்யறாங்க. நாம் எதுவுமே செய்யாம நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சது. அல்லேலூயா. எப்படி கிடைச்சது? நான் ஒண்ணும் செய்யல. சொல்லுங்க, ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. ஆனா ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? அது செய்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. அதை செய்யறதில்ல, அதை ஏற்றுக்கொண்டு வாழ்றது. அல்லேலூயா. கிருபை, நீ இதை செய் அப்படின்னு சொல்லல, நான் சொல்றத நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் இது கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் கஷ்டம் அப்படின்னா, அவ்வளவு இந்த காரியத்தில் ட்விஸ்ட் இருக்கு. எளிமையானது தான், ஆனால் இந்த காரியத்தை விளங்கிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அநேக சமயத்தில் சிம்பிள் மேட்ரு நமக்கு வந்து அவ்வளவா புரியாது, பெருசு பெருசுலாம் நல்லா புரியும். பெரிய பெரிய மேட்ருலாம் நமக்கு நல்லா புரியும், சிம்பிள் மேட்ரு அவ்வளவா புரியாது. இது சிம்பிள் மேட்ரு தான். எது சிம்பிள் மேட்ரு? நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு சொல்லுங்க, நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா ஒண்ணு செஞ்சேன். அது செய்கை அல்ல, என்னது அது? அது செய்கை அல்ல, ஏற்றுக்கொண்டு வாழ்ற வாழ்க்கை. சரி, திரும்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளையா போறமேன்னு சொல்லி யாராவது திட்டமிட்டு பிறந்தீங்களா? அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனா நீங்க பிறந்தீங்க. அது மாதிரிதான் நீங்கள் பரலோக பிதாவுக்கு பிள்ளையா பிறப்பதற்கு நீங்க திட்டமிடல, எதுவும் செய்யல,
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்ததை ஏற்றுக்கொண்டதுனால பாவ மன்னிப்பின் நிச்சயமும் பரலோக பிதாவுக்கு பிள்ளை என்கிற பாக்கியமும் உண்டானது. இது கிரியை அல்ல, ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை. அல்லேலூயா. அப்ப கிருபை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அதனாலதான் இங்க யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி வாழ்கிறவர்களாகவும் இருக்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றார். அப்படி வாழ்ந்தீங்கன்னாதான் நீங்க அற்புதமான வாழ்க்கையை வாழ உங்களால் முடியும் சொல்றார். என்ன பாக்குறோம், யாக்கோபு 1:24 வாசிக்கலாம். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதே மறந்து விடுவான். சியாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு. இங்க பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை தெளிவாய் வாழுகிற வாழ்க்கை. சொல்லுங்க, தெளிவா வாழ்ற வாழ்க்கை. தெளிவா இருந்தா குழப்பம் இருக்காது. தெளிவு இல்லாததுனாலதான் குழப்பம் வருது, குழப்பம் வர்றதுனாலதான் வஞ்சிக்கப்படுதல் வருது. யாராவது கிளியரா இருந்தாங்கன்னா அவங்களை ஏமாத்த முடியாது. ஆனா ஆக்சிலேஷன்ல அப்படி அப்படியே கொஞ்சம் குழப்பமா, இது சரியா அது சரியா இப்படியா அப்படியான்னு நினைக்கிறவங்க ஈஸியா என்ன பண்ணிருவாங்க, ஏமாத்திடுவாங்க. அந்த கான்செப்ட் தான் யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு, உங்களை யாரும் மோசம் போக்காத படிக்கு, திருவசனத்தை உங்களை யாரும் கெடுக்காத படிக்கு, உங்களை யாரும் வஞ்சிக்காத படிக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? திருவசனத்தை கேட்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைய என்ன பண்ணும், கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சொல்லுங்க, முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். வசனம் சொல்லுது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கணும். அப்போ அவர் சொல்லிட்டாரு, காதுன்னு ஒன்று இருந்தால் கேட்கணும் அப்படின்ட்டார். யாரெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கேட்டால், யாருக்கு காது இருக்கோ அவன் கேட்டால் போதும் அப்படின்ட்டார். அது இல்லாமல் மோசையிட்டு சொல்லும்போது, வாயை படைச்சது நான் தான் அப்படின்னு என்னது, காதை படிச்சதும் எல்லாருக்கும் அவர் காதை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இப்போ கொஞ்சம் டிம்மாக இருந்தால் கூட நிறையா மைக்கெல்லாம் கொடுத்துட்டார். காது எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா கேட்காதுங்க, கொஞ்சம் மைக் போட்டுக்கப்பா எப்படியாவது என்ன பண்ணு. இப்போ இது கண்ணாடி மாதிரியே, மூக்கு கண்ணாடி மாதிரி போட்டாவே அதுலேயே வந்துடுது, தனியாலாம் பழைய மாதிரிலாம் இல்லை. எப்படியாவது என்ன பண்ணு, என்னுடைய வார்த்தையை கேட்கணும். சொல்லுங்க, கேட்கணும். நீங்கள் உங்களையே வஞ்சிக்காதபடி கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது என்ன பண்ணும், கேட்கணும். சொல்லுங்க, கேட்கணும். சொல்லுங்க, கேட்கணும். அநேக சமயத்தில் பகுதியில் பார்த்து சொல்லுங்க, அநேக சமயத்தில் கெட்டு போகிறதுக்கு காரணம் வார்த்தையை சரியாக கேட்காததுனால தான், தெளிவாக கேட்காததுனால தான், கண்டதெல்லாம் கேட்கறதுனால தான். இப்போ தான் வருதுல்ல நிறையா, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு எல்லாம் நடக்கும் சொல்லி இங்க கேட்டுட்டு, உனக்கு இது கிடைக்கணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா என்னாகும், எங்க சவுண்ட் அதிகமா இருக்குதோ அது காது வழியா உள்ள போய் மனசுக்குள்ள போயிடும். ஆனா இங்க சவுண்ட் கம்மியா தான் இருக்கணும், ஏன்னா பக்கத்துலாம் அவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்கக்கூடாது. ரொம்ப சவுண்டா பேசுறதுனால அது சத்தியம் இல்லை, மெதுவாக பேசுறதுனால அது கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு போகாது. அப்போ திருவசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்கணும். எப்படி கேட்கணும், முதல்ல கேட்கணும். சொல்லுங்க, முதல்ல கேட்கணும். சொல்லுங்க, கேட்கணும். தெளிவாக வாழணும்னா, குழப்பம் இல்லாமல் வாழணும்னா, வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னா, கெட்டு போகக்கூடாதுன்னா, கொஞ்சம் கவனமா கேட்டுதான் ஆகணும்.
இன்னொன்னு கேட்டுருங்க அவங்ககிட்ட, நீங்க கேட்க போறீங்களா செய்ய போறீங்களா? நிறைய பேர் செய்யறதுக்கு ரெடி, நிறைய பேர். நான் இங்க சொல்ல, உங்களை சொல்ல, நீங்க சொல்றீங்களா நான் செய்யறேன். ஆனா கேட்க, நான் சொல்றேன், அவங்க செய்யறத தப்பா தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? கேட்க அவங்களுக்கு ஆயத்தம் இல்லைன்னா சரியா கேட்க மாட்டாங்க, செய்வாங்க ஆனா தப்பா செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அம்மா மீன் குழம்பு வைமா அப்படின்னு சொல்லிட்டு போனது சரியா கேட்கலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? கருவாட்டு குழம்பு. அவர் வரும்போது மீன் குழம்பு மீன் குழம்புன்னு நினைச்சிட்டே வருவார். ஒருத்தர் ஒரு விருந்துக்கு போனாராம், அங்க கொழுக்கட்டை பண்ணி கொடுத்தாங்களாம். என்ன பண்ணி கொடுத்தாங்களாம்? ரொம்ப ருசியா இருந்ததாம். அந்த கொழுக்கட்டைய வீட்டில் போய் சொல்லி எப்படியாவது நம்ம சாப்பிடணும், எங்க வீட்டுக்கார அம்மாட்ட போய் சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாரா. வர்ற வழியில ஒரு காவா வந்துதான். வரும்போதெல்லாம் அவர் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு நினைச்சிட்டே வந்தாரு. அந்த காவாவை தாண்டும் போது ஆத்திரி பச்சை அப்படின்ட்டு தாண்டிட்டாராம். தாண்ட உடனே கொழுக்கட்டைங்கிறத மறந்து போச்சு, அத்திரி பச்சை அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. வீட்டுக்கு வந்து வீட்டம்மா சொல்றாராம், நான் அங்கே அத்திரி பச்சா சாப்பிட்டேன், அருமையா இருந்தது, எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னாராம். என்ன செஞ்சு கொடுக்க சொன்னாரா? அத்திரி பச்சா. இந்த அம்மாவும் வந்து கூகுளில் தேடுது, யூடியூப்ல தேடுது, எங்கெங்கேயோ தேடுது, ஒன்றும் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு அதில் ஏதோ ஒன்றில் வந்து ஹாத்ரி அப்படின்னு போட்டு ஒரு டிஷ்ஷு சைனீஸ் டிஷ் மாதிரி இருந்திருக்கு, அதை செஞ்சு வச்சுட்டாங்க. அவர் வந்து பார்த்துட்டு இதுனது இது அப்படின்னு, நீங்கள் கேட்டது தான், நீங்கள் கேட்டு அத்திரி பச்சா தான் இது அப்படின்னு அட்டி விளாசிட்டாராம். ஊரில் இருந்து அவங்க அம்மா வந்துருந்தாங்களாம் பொண்ணை பார்க்கலான்ட்டு. அந்த பொண்ணு அடி வாங்கி வீங்கிட்டு படுத்துருக்குறான். என்ன மாப்பிள்ள, என் பொண்ணை இப்படி அடிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு ஒரு என்ன நீங்கள் பொண்ணை பத்துருக்குறீங்க, சரியாக சமைக்கூட தெரியல, நான் சொன்னேன் அது செஞ்சு தர மாட்டேங்குது, நீங்கள் சொன்னீங்க நல்லா சமைக்கணும்னு சொல்லி தானே கட்டி கொடுத்தீங்க, நான் சொன்னது செய்ய மாட்டேங்குது, அதான் ரெண்டு போட்டேன், அதுக்கு நீ இப்படி கொழுக்கட்ட மாதிரி வீங்குற மாதிரியா நீ அடிப்ப அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம் மாமியார். அப்போதான் அவருக்கு ஞாபகம் வந்து, அடடா அத்திரி பச்சா இல்லை கொழுக்கட்டை தான். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, சரியாக கேட்கறதில்ல, இப்படி அத்திரி பச்சாவாக மாறிடுது. நீங்கள் செய்யணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக வாழ முடியாது. கேட்கறதுல கவனமா இருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யறதுல கவனமா இருக்கிற வாழ்க்கை இல்லை, கேட்கறதுல. முதல்ல கேட்கறதுல கவனமா இருந்தா தான் செய்யறதுல கவனமா வாழ முடியும், கவனமா செய்ய முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சு வாழ்ற வாழ்க்கை. அல்லேலூயா. அதனாலதான் அதை வந்து மனவாளன் மனவாட்டின்னு சொல்லியிருக்கு. மனவாட்டியின் வாழ்க்கை என்ன பண்ணும்? மனவாளன்ட்ட அத்தான் இதை செய்யட்டுமா அப்படின்னு கேட்கணும். அப்படி அந்த 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 கான்செப்டுக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. பாவம் எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? கேட்டாங்க, கேட்டாங்க, தெளிவில்லாம கேட்டாங்க. என்ன தெளிவில்ல அப்படின்னா, எதிராளி வந்து குழப்புற மாதிரி கேட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியே புசிக்காதேன்னு சொன்னதை கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியும்,
ஆனா ஏன் புசிக்க கூடாதுங்கிறதுல தெளிவில்லை. ஏன் புசிக்க கூடாது? ஏன் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாம் ஏன் படைக்கணும்? கடவுள் அந்த மரத்தை ஏன் உண்டாக்கணும்? இது மனுஷங்களுக்கே தேவையில்லைன்னா அது என்ன பண்ணிருக்கலாம்? அது உண்டாக்காம இருந்திருக்கலாம். அதையும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்காம இருந்திருக்கலாம். ஏன் அப்படி செஞ்சாரு? ஏன் அப்படி செஞ்சார்? அது மட்டும் செய்யலைன்னா அங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள அங்க இருக்கிற ஆடு மாடும் ஆதாம் ஏவாளும் ஒரே மாதிரி போயிடுவாங்க. அதுவும் எல்லா மரத்துடைய இலையும் சாப்பிடும், இவங்களும் எல்லா மரத்துடைய இலை கனியையும் அது அதெல்லாம் இலைய சாப்பிடும், இவங்க கனியை சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா தேவனாகிய கர்த்தர் மனிதனை தன்னை போல வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு அதை செய்தார். அல்லேலூயா. அப்போ அங்க கேட்டதை கடைபிடிக்காததுனால அவங்க அவங்க இழந்தது என்னது? எதை இழந்தாங்க? எதை இழந்தாங்க? புரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனை போலவே வாழக்கூடிய தேவனுடைய சாயலை, தேவனை போலவே வாழ்ந்து தேவனை போலவே ஆளக்கூடிய தேவ சாயல் இழந்தாங்க. பாவம் வந்தோன்னு எது எது காணா போச்சு? என்ன காணா போச்சு? சரியா கேக்குறீங்களா? நீங்க கேட்டீங்கன்னாதான் வாழ முடியும், கேட்டீங்கன்னாதான் ஆள முடியும். சரியா கேட்கணும். அங்க சாயல் என்ன பண்ணாங்க? பாவம் வந்த உடனே சாயல் மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு? அவர்கள் தேவனை போல இருந்தவர்கள் தேவர்களை போல மாறினாங்க. புரிஞ்சுக்கணுமா? ஒன்றான மெய் தேவனை போல இருந்த அவர்கள் அநேக தேவர்களாக, குட்டி தேவர்களாக மாறினாங்க. புரியல? புரிஞ்சுதா புரியலையா? நான் இப்படி சொல்றேன், ஒன்றான மெய்தேவனாக இருந்த அவர்கள் விழுந்து போன எதிராளியுடைய சுபாவத்துக்குள்ள சாயலுக்குள்ளாக மாற்றப்பட்டார்கள். இப்ப பாவம் வந்தோன்னு எது மாறிச்சு? பாவம் போனா எது வரணும்? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது? பாவம் மன்னிப்புல ஆரம்பிச்சது. பாவம் மன்னிப்புக்கு நாம என்ன பண்ணல? எதுவுமே செய்யல. ஒரு காரியத்தை வந்து ஏற்றுக்கொண்டோம், சொன்னதை நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம். சுவிசேஷம் கர்த்தருடைய வார்த்தை, அதை ஏற்றுக்கொண்டோம். அதை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சது. சொல்லுங்க, எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா ஒரு காரியம் செஞ்சேன், கர்த்தருடைய வார்த்தைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட உடனே என்ன ஆயிடுச்சு? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. பாவம் வந்தோடனே சாயல் மாறினது எவ்வளவு உண்மையோ, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நமக்கு சாயல் மாற்றப்பட்டது சத்தியம். புரிஞ்சிருந்தா இந்நேரம் எகிருவாங்க. பக்கத்து பா சொல்லுங்க, உங்க சாயல் மாற்றப்பட்டிருக்கு. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்லை, மாற்றப்பட்டது. இதை மாத்துறதுக்கு நீங்க தான் பண்ணீங்களா? நீங்க தான் பண்ணீங்களா? ஒண்ணும் பண்ணல. ஆனா அங்க ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய சாயல், தேவ சாயல் மாற்றப்படுவதற்கு ஒரு காரியம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? எதிராளியுடைய பேச்சை கேட்டாங்க. பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்க? அதை செஞ்சாங்க. அதை செஞ்சோன்னு என்னாச்சு?
கிறிஸ்தவ வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆனந்தமான வாழ்க்கை, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அடிக்கடி ஏதனுக்கு போறோம். கர்த்தருடைய வார்த்தையில் அவங்க நிலைச்சிருக்கும் போதெல்லாம் ஏதேனுக்குள்ள இருந்தாங்க, ஆனா அதை விட்டு விலகி எதிராளியுடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்ட உடனே என்னன்னாங்க, தேவனுடைய சாயலிருந்து விலகி என்ன சாயலானாங்க, எதிராளியுடைய சாயல் ஆயிட்டாங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்ச உடனே அவங்க தேவன் எப்படி நன்மையும் தீமையும் தெரிந்தாலும் நன்மையை மாத்திரமே செய்வாரோ அது மாதிரி இருந்தவங்க, எதிராளிக்கு நன்மையும் தீமையும் தெரிந்தாலும் அவனால் தீமையை மாத்திரமே செய்ய முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சாயல் என்னாச்சு, மாற்றப்பட்டதுனால இப்ப போய் அவங்க கை வைக்கிறாங்க, எல்லாம் என்ன ஆகுது, நல்லது நடந்ததெல்லாம் தாறுமாறா நடக்குது. ஏன், காரணம் என்ன, அதே ஆதாம், அதே ஏவாள் தான், அதே ஏதேன் தோட்டதும் கூட தான், ஆனா அத்தியலை கூட என்ன பண்ண மாட்டேங்குது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஏன், சாயல் மாறிடுச்சு. அது படைத்தவருடைய பேச்சுக்கு கீழ்படியும், எதிராளியுடைய பேச்சுக்கு கீழ்படிய வேண்டிய அவசியம் அத்தியலைக்கு கிடையாது, அதனாலதான் வாடிச்சு. இப்ப நம்முடைய கையின் பிரயாசங்கள்லாம் ஆஸ்வதிக்க பண்ணோம்னா, நாம் எந்த சாயல் இருக்கிறோங்கிறத புரிஞ்சு வாழ்ந்தோம்னா தான் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும். எனக்குள்ள பிரச்சனை இருக்கு, நான் இப்படி இருக்கிறேன், நான் இந்த தப்புல இருக்கிறேன், இந்த பாவத்தில் இருக்கிறேன், இந்த சாபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டே செஞ்சோம்னா என்ன ஆகும், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி வாழ்ந்தோமோ அப்படிதான் வாழ முடியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சாயல் மாற்றப்பட்டிருக்கு. எப்படி மாற்றப்பட்டிருக்கு, இப்ப அந்த வசந்த வாசிங்க, யாக்கோபு 1:25-24 வாசிங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். என்ன பண்றாங்க, தலைகை சொல்லுங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாம் கிடைக்கும், அதான் கிருபையின் பிரமாணம், அதுதான் கடவுள் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். தெரிஞ்சுக்கிட்டோமா, பிரசங்கம் கேட்கிறோமா, வீட்டுக்கு போயிடுறோமா, வீட்டுக்கு போன ஒருபாடு இந்த காரியம், நான் எந்த சாயலில் இருக்கிறேங்கிற காரியம், காரியத்தை நாம் மறந்துட்டோம்னா நாம் யார், பக்கத்து விட்டு அண்ணனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை, எழுத்து விட்டு அக்காவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. என்ன வித்தியாசம், அவங்களுக்கும் ஒரு மூக்கு தான், ரெண்டு கண்ணு தான், நமக்கும் மட்டும் ரசிக்கப்பட்டோன்னு ரெண்டு எச்சா வந்துருதா, இல்லை. என்ன வித்தியாசம், ஆனால் வித்தியாசம் இருக்கு, என்ன வித்தியாசம், ஆ இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், எல்லாரும் தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறாங்க, உண்டாக்கும் போது நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாகனு சொல்லி உண்டாக்குனாரு. இப்போ இருக்கிற எல்லா மனுஷங்களும் தேவனுடைய ரூபத்தில் தான் இருக்கிறாங்க, அம்மாவல்லையா. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், சாயல் மாறுது. எங்க மாறுது, உள்ள மாறுது, சொல்லுங்க உள்ள மாறுது, அதுதான் மனசாட்சி, சுத்த மனசாட்சி. எனக்குள்ள என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுத்தமாக கழுவப்பட்டிருக்குது, நான் பாவி இல்லை, நான் நீதிமான் என்கிற நல் மனசாட்சி. அல்லேலூயா, அதுதான் சாயல். இங்க யாக்கோபு சொல்றாரு, தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான், மறந்துறான். யார் மறக்கிறாங்க,
எங்க கொஞ்சம் டீடைலா சொல்லுது அடுத்த வசனம் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை இங்க சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணங்கிற இடத்துல இயேசு அப்படினு வச்சுங்க அதை நம்ம வரக்கூடிய வாரத்துல பாப்போம் இயேசுவை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இல்லாம அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான் சொல்லுங்க பாக்கியவானாயிருப்பான் யாரு இயேசுவை உற்று பார்த்து இயேசுவை பார்த்து இயேசுவை பார்த்து இயேசு கிட்ட கேட்டு இயேசு சொல்றத கேட்டு அதன்படி வாழ்றவங்க கிருபையில வாழ்றவங்களா இருக்கிறாங்க இப்ப அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிங்க சியாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து இயேசுவை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே பார்க்கறது மாத்திரம் இல்ல கேட்கறது மாத்திரம் இல்ல நினைச்சிருக்கணும் சொல்லுங்க நினைச்சிருக்கணும் வர்ற வழியில அத்திரி பச்சான்னு போயிடக்கூடாது அப்புறம் அங்கங்க வீங்கும் நினைச்சிருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு என்னுடைய சாயல் இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில போய் அவங்கள போலவே வாழ்ந்துடக்கூடாது அவங்கள போலவே வாழ மாட்டேங்கிறதுக்கு வேற வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புறாங்க ஆனா வேற எதுவும் வித்தியாசம் இல்ல உள்ளத்துல சாயல் மட்டுமே வித்தியாசம் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் உள்ள சாயல் மாற்றப்பட்டிருக்குது என்ன சாயல் சொல்லுங்க பகுதிபா சொல்லுங்க நான் பழைய ஆள் இல்ல பழைய ஆள் இல்ல சொல்லுங்க பழைய ஆள் இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொன்ன பேச்ச கேட்கறதே ஒரு ஆசீர்வாதம் தான் சொன்ன கேட்டுக்கிற மனசு இருக்கு இல்லையா யாராவது ஏதாவது சொன்னா கேட்டுக்குவாங்க அதே ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படி கேட்கிற மனசுடையவங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம யாக்கோபையும் ஏசாவையும் பார்த்தோம் யாக்கோபு கூடாரவாசி குணசாலி அம்மா சொன்னது அப்படியே கேட்டான் ஆனா வனசஞ்சாரிக்கு கேட்பான் ஆனா செய்யும் போது வேற மாதிரி செஞ்சிருவான் யாக்கோபு கிட்ட சொன்னதை ஏசா கேட்டான் என்னன்னு கேட்டான் அங்கெல்லாம் பொண்ணு எடுக்கக்கூடாது அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத கேட்டான் கேட்டுட்டு இவன் வேணும்னே போய் இஸ்மவேலுடைய பிள்ளைங்களை போய் கல்யாணம் பண்றான் நீங்க அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா அது அப்படி அப்படி படிச்சீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தாவியானவர் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா விளங்க செய்வார் கேட்கிறவங்களா மாத்திரம் இல்ல அதன்படி என்ன பண்ணும் வாழணும் நினைச்சிருக்கணும் நம்முடைய சாயல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல அப்படியே வாழணும் நான் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவன் எனக்குள்ள அவர் இருக்கிறார் அவரே இருக்கிறார் எதுக்கு இருக்கிறாரு வாசிக்கலாம் ரோமர் 5 அதிகாரம் ரோமர் 5:17 இருந்து அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் சொல்லுங்க பரிபூர்ணம் சொல்லுங்க 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 வாய் திறந்து சொல்லுங்க பரிபூர்ணம் பரிபூர்ணம் சொல்லுங்க பரிபூர்ணம் உங்களுக்கு சரியா வாயில வலினா சம்பூர்ணம் சொல்லுங்க சம்பூர்ணம் சொல்லுங்க நிறைவு சொல்லுங்க நிறைவு ஃபுல்லு சொல்லுங்க ஃபுல்லு அறகுறையா இல்ல ஏராளமா தாராளமா அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் அருள் ஏராளமாய் பெய்யும்
உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீராலாய் பெய்யட்டுமே கரமே சொல்லுங்க அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீராலாய் பெய்யட்டுமே நீங்க வெறுமனியா கிடைக்கும் உறுதி வாக்கு என்ன சொல்றாரு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே நீதியாகிய நீதியாக கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக சொல்லுங்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் சொல்லுங்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் சொல்லுங்க பெறுகிறவர்கள் யார் அது யார் அது அந்த நல்லவங்க யாரு சொல்லுங்க தலைக்கு நான் தான் சொல்லுங்க நல்லவன் அப்படின்னு சொன்னோடனே தலைக்கு கை வந்துடணும் ஏன்னா அப்பா நல்லவர் அவர் நல்லவர்னா நீங்க நல்லவங்க தானே தனியா நான் நல்லவன் இல்லை ஆனா அப்பா நல்லவர் அதனால நான் நல்லவன் நான் தப்பாம தான் பிறந்திருக்கிறேன் எங்க அக்கா எங்க அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குது முதல்ல பிறக்கும் போது எப்படியோ இருந்தது மறுபடியும் பிறக்கும் போது சரியாயிடுச்சு அல்லேலூயா ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று சொல்லுங்க ஒரே மீறுதலினாலே ஒரே நீதினாலே சொல்லுங்க ஒரே நீதினாலே ஒரே மீறுதல் தெரியும் ஆதாம் ஒரே நீதி யாரு இயேசு இயேசுனால என்னாச்சு எல்லா மனுஷருக்கும் சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாருக்கும் என்ன என்ன உண்டாயிருச்சு ஜீவனை அழிக்கும் நீதிக்கு ஜீவன் உண்டாய் சொல்லுங்க ஜீவன் உண்டாயிருச்சு இப்போ யாருமே வந்து செத்தவங்க கிடையாது அவருடைய நீதி சொல்லுது எல்லாருமே இந்த பூமியில அவர் எப்போ தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அப்பவே எல்லாரும் ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க தெரியாம இருக்கிறாங்க அதனாலதான் அந்த நல்ல செய்தியை நாம் அவங்களுக்கு சொல்லணும் இது எது நல்ல செய்தி நீ பாவி அல்ல நீ நீதிமான் நீ தண்டனைக்குரியவன் அல்ல உன்னுடைய தண்டனை எல்லாம் சிலுவையில் செலுத்தப்பட்டு விட்டது உனக்கு உன்னுடைய தவறுக்குண்டான கரையை செலுத்தப்பட்டு விட்டது நீ தண்டிக்கப்பட வேண்டியதில்லை நீ மன்னிக்கப்பட்டவன் அந்த நல்ல செய்தி தான் சொல்ல சொல்றார் அப்போ எல்லா மனுஷனும் என்ன ஆயிடுச்சு ஜீவனை அளிக்க நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று மேலும் மீறுதல் பெருகும் படிக்கு 19 வாசம் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்படுதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அநேகர் நான் பாவி இல்லைன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்களா நான் சொல்றது சபைக்கு வெளியில நினைக்கிறாங்களா என்கிட்ட ஒரு தப்புமே இல்லை நான் ஒரு தவறு செய்யல அதனால நான் பாவி இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாம் தவறு செஞ்சதுனால பாவியாக பிறக்கல ஆதாமுடைய மீறுதல்னால பிறக்கும்போதே பாவியாக பிறந்தாங்க அதுதான் பரிசுத்த வேதாமத்துடைய சத்தியம் அவங்க எப்படி பாவி இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அதே போல சபை இன்னைக்கு எல்லோரும் நீதிமான் அல்ல அப்படின்னு நினைக்குது அந்த காரியம் எப்படி தவறோ அதே மாதிரி இந்த காரியமும் தவறு அதுக்கு தான் அந்த வசனம் தெளிவா சொல்லுது அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படி ஆமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்ட அந்த அநேகர் அப்படிங்கிறது தமிழ்ல வரும் பொழுது அநேகர்னு வந்திருக்கு ஆனா அதனுடைய மூல பாஷையினுடைய அர்த்தம் எல்லாரும்
சகலரும் அதுதான் போன வசனத்தில் சொல்லிச்சு, மீறுதல்னால எல்லா மனுஷரும் சொல்லப்பட்டது. ஆனால் கீழே வரும்பொழுது கொஞ்சம் அநேகர்னு சொல்லப்பட்டதுன்னா அதுல கொஞ்சம் பேர் இல்லை, எல்லா மனுஷங்களும் என்ன ஆயிட்டாங்க, பாவிகள் ஆக்கப்பட்டாங்க. இருக்கீங்களா? அது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு கொஞ்சம் பேர் இல்ல, எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது சத்தியம். சொல்லுங்க சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க கூட இருக்கிறவங்க யாரும் யாரும் இல்ல. முதல்ல நீங்க புரிஞ்சாதான் இதை நீங்க அவங்களுக்கு சொல்லுவீங்க. இன்னைக்கு அநேகருக்குள்ள நான் தான் ஏதோ ஒரு தியாகம் பண்ணி இங்க வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அநேகர் என்ன பண்றாங்கன்னா அதை வெளியே போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையை அற்புதமாக வாழ்கிறவர்களை பார்த்து அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள ஓடி வரக்கூடிய வாழ்க்கையை தான் நமக்கு கொடுக்கிறார். அந்த வாழ்க்கை முறையை சொந்தமாக வாழ வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். சொல்லாமே வரணும். நம்மளை பார்க்கிறவங்க நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டும் என்று சகல காரியங்களையும் நடப்பிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிதான் அவர் விரும்புகிறார், அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லும்போது 17 வசனத்தில் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் சொன்னா எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆள்றது என்னது? ஹலோ, நோ ஃபெயிலியர், ஒன்லி சக்சஸ். நமக்கு தான் அது, நமக்கு தான் சொந்தம். நாம் செய்ய மாட்டேங்கிறோம். ஏன் வசனம் புரிய மாட்டேங்குது, கேட்கிறோம் ஆனா உள்ள இருக்க மாட்டேங்குது அந்த சாயல். நான் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் நான் படைக்கப்பட்ட பொழுது முதல்ல பிறந்த போது எப்படி இருந்தாலும் நான் மறுபடியும் பிறந்த பொழுது புதிய சிருஷ்டியாக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறேங்கிற சாயலை மறந்து வாழ்றதுனால தான் நாம் சாதாரணமாக வாழ்றோம். நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, நம் மூலமாக கிறிஸ்து பிரதிபலிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை முறையாக இருக்குது. அதான் இங்க சொல்றாரு, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியானால அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. இப்ப இந்த 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 வசனம் ஆதியாகமம் 1:28 மேட்ச் ஆகும். மனுஷனை உண்டாக்கும் போது மனுஷனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை அந்த அந்த ஆசீர்வாதத்தை இதில் கொடுக்கிறார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிற அந்த அதே ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள், ஜீவனை இழந்து வாழ்ந்தவர்கள் ஜீவனை அடைந்து ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது இருந்தானோ அதே போல வாழும்படியாக நமக்கு திரும்பவும் வாய்ப்பை கொடுக்கிறார். அதோடைய டீட்டெயில் தான் அங்கே வருது. சரி, இப்போ நம்முடைய சாயல் என்ன? 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும் படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே, கூடாது. சொல்லுங்க, கூடாது, கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, கூடாது. இந்த இது வசனம் என்னன்னா என்ன வேணாலும் செய்யலாமா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஓகே, என்ன வேணாலும் செய்யலாமா? அதுக்கு தான் இங்க சொல்றாரு, கூடாது. சொல்லுங்க, கூடாது. சொல்லுங்க, கூடாது. சொல்றத கேட்டு கவனமா செய்யணும். முன்ன நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தோம், அது நல்லா இல்லை. இப்போ நாம கவனமா கேட்டு வாழணும். எதுக்கு வாழணும்? சூப்பரா வாழணும். சொல்லுங்க, பக்கத்து பாஸ் சொல்லுங்க, சூப்பரா வாழணும், அருமையா வாழணும், கிறிஸ்துவ மகிமைப்படுத்தக்கூடிய அற்புத வாழ்க்கை வாழணும். அது வாசிங்க. பாவத்துக்கு மரித்து மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்?
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்தானம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு ரிவிஷன் கொடுக்கிறார். நீங்க பெற்றுக்கொண்டதை என்ன பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு சாயல் கொடுக்கப்பட்டது, அதை மறந்துடாதீங்க. அதுதான் சொல்றாரு. நாலு, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, திருவசனத்தை கேட்டு நீங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க, உங்க சாயல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆனவுடனே உங்க சாயலை மறந்துட்டு அப்படியே வாழ்றீங்க. அப்படி வாழக்கூடாது. அப்படி வாழாம பூரண பிரமாணமாகிய இயேசு கிறிஸ்துவ கர்த்தருடைய வார்த்தையை உத்து பார்த்து கேட்ட சத்தியத்தை மனசுல வச்சு நீங்க வாழும் பொழுது உங்கள் செய்கைகளில் எல்லாம் பாக்கியவானாய் வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். யாக்கோபு 3:25. அப்போ நம்முடைய சாயல் என்ன? தேவ சாயல். எப்படிப்பட்ட தேவ சாயல்? ஆதலால் 6:4, ரோமர் 6:4, ஆதலால் அவருடைய மரணத்தில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் எங்க ஞானஸ்தானத்தில் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திலையும் அவருடைய அடக்கத்துக்கு ஒப்பான அடக்கத்திலையும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலையும் நம்ம என்ன பண்ணோம்? இணைக்கப்பட்டோம். அங்க ஞானஸ்தானத்தில் அதுதான் நடந்தது. அங்க தம்முடைய மாம்ச சரீரத்தில் இயேசு பாடுபட்டு மரிச்சாரு. அவருடைய செய்கையின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வச்சு ஞானஸ்தானத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அவரோடு கூட இணைஞ்சுக்கிட்டோம். எதுக்கு இணைஞ்சோம்? அவர் கொஞ்சம் சிலுவையில் குறைஞ்சு பண்ணிட்டாரு, நம்ம மிச்சம்லாம் பண்ணலாம்னா இல்லை, இல்லை, அதுக்காக இல்லை. அவர் சிலுவையில் எல்லாம் பரிபூர்ணமாக பண்ணிட்டாரு. நாம் ஏன் அந்த சாயலில் இணைக்கப்படுறோம் அப்படின்னா, நாம் அவருடைய மரணத்தோடு கூட இணைக்கப்பட்டாதான் அவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சாயல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கன்னி வயிற்றில் பிறந்த குழந்தை இயேசுவை போல் அல்ல, கல்வாரி சிலுவையில் மடித்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை போலவும் அல்ல, பாதாளம் வரையிலும் சென்று அங்கே இருந்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவுடைய வலது பாரிசத்தில் சர்வ வல்லவராக வீற்றிருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்குள்ளாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். சரி, அந்த சாயல் கிடைச்சோன்னு எனக்கு என்னங்க? ஒரே ஒன்று மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இயேசு செஞ்சதே நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 20:20. யோவான் 20:20 வாசிக்கலாம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சொல்லுங்க, நம்ம யாரை பார்த்தாலும் சரி சரி, இயேசு என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சொல்லுங்க, சமாதானம். இயேசு என்ன சொன்னாரு? சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க, சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி
என்ன என்ன சொல்றாரு? பிதா என்னை அனுப்பினது போல. பிதா என்ன இந்த பூமியில அனுப்பி என்ன செய்ய சொன்னாரோ, எப்படி வாழ சொன்னாரோ, அதை நீங்களும் செய்யும்படியாக, நீங்களும் வாழும்படியாக, என்னுடைய பிரதிபலிப்பாக, என்னுடைய பிரதிநிதியாக என்ன பண்றேன், உங்களை நான் அனுப்புறேங்கிறார். அவர்கள் மேல் ஊதி ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எதை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், நீங்க கை தூக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்ப கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். ஆவியானவர் இல்லாம வார்த்தையை உங்களால கேட்கவே முடியாது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாம முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய பலமானா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஞானவானா இருக்கலாம், இந்த உலகத்துல கல்விமானா இருக்கலாம், ஆனா ஆவியானவர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலினா அவங்க கர்த்தருடைய வார்த்தைய கேட்கவே முடியாது. நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க பரிசுத்த ஆவியானவரால முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், சீல் பண்ணிருக்காரு அவரை. எபேசியர் 1:13, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் சீல் பண்றார், முத்திரை போடுறார். எதுக்கு? தப்பிக்கவே முடியாதபடி, எந்த தீங்கும் வராதபடி, யாரும் கை வைக்க கூடாதபடி. வாசிங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. இப்போ உயிர்த்தெழுந்த சாயல்ல வாழக்கூடிய நாம செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு காரியம் என்ன காரியம்? நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நம்முடைய சாயல் என்ன? திரும்ப தேவசாயல் ஆக, அப்படி பாடக்கூடாது. அது அந்த பாட்டெல்லாம் வந்து பாடி நிறைய பேர் அனுப்பிச்சிட்டாங்க, அது அங்கே தான் பாடுவாங்க. எங்கேயாவது கடைசி யாத்திரையில் பாடி அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை இல்லை, அது கடைசி யாத்திரை பாட்டு இல்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பாடல். அப்போ நம்முடைய சாயல் என்ன? கேட்குறோம், கண்ணாடியில் பார்க்குறோம், சரியா முகம், பிரச்சனை நம்மகிட்டயா கண்ணாடிக்கிட்டயா? ஆனால் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கிட்ட பிரச்சனை தான் தெரியாது. ஆனால் இந்த கண்ணாடி அருமையான கண்ணாடி, இது தெளிவாக காட்டும், இது நிச்சயமாக தெளிவாக காட்டும். அப்போ பிரச்சனை எங்கே? சாயலில். நீங்கள் சாயல் உங்களுக்கு புரியலன்னா அங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியாது. அப்போ நம்முடைய சாயல் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. சொல்லுங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த இயேசு எப்படியோ அப்படி தான் நான். நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லட்டுமா? இயேசு உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு நினச்சாரோ அந்த வாழ்க்கையை நம்ம கையில் கொடுத்துட்டார். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. நான் ரெஸ்ட் எடுக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுறேன். என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்? என்ன போல இந்த பூமியில் உயிர்த்தெழுந்த இயேசுவை போல இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சப்ளை ஆகிறதுக்கு பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பறிஞ்சு பேசுகிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் வாழ்றது எப்படி வாழணும்? நான் இந்த பூமியில் எப்படி வாழ்வனோ அப்படி வாழணும். இல்லையா? இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது என்ன அவர் என்ன சொல்லுவார்? யாரை பார்த்தாலும் உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, உன் பாவம் அவரே சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட பெரிய சாயலை கொடுக்கிறார் நமக்கு. என்ன சாயல் அது? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல். சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோட
ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தாரு, இப்பவும் வாழ்வார். ஏன்னா அவர் ஒரு தடவை செத்துட்டாரு, செத்தவர் திரும்ப சாக முடியாது, வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அதே இயேசு தாம் வாழ்வதற்கு பதிலாக எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நான் அங்க போயிடுறேன், நீ இங்கே இரு. நான் அங்க போய் உனக்கு தேவையானதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறேன், சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லாமல் அது இறங்கி வருது. கருப்போ செவப்போ படிப்போ இல்லையோ, பெரியவங்களோ சின்னவங்களோ, எந்த மாற்றமும் இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் வேற்றுமையே கிடையாது. யார் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் நல்லா வாழுவேன் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தேவையான சகலமும் பரலோகத்திலிருந்து இறங்கிட்டே வருது. அவர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு, சும்மா வாழ சொல்ல, நீயே கஷ்டப்பட்டு எப்படியாவது வாழ அப்படின்னு சொல்லல, நான் உனக்கு தேவையானதெல்லாம் சப்ளை பண்றேன், நீ இஷ்டப்பட்டு வாழு. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறியோ அதெல்லாம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரம்தான், அங்கதான் ஆரம்பிக்குது. பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அங்க சடுதியான மரணம் இருக்காது, வேதனையான வியாதி இருக்காது, தீமையான தரித்திரம் இருக்காது, தேவையில்லாத குழப்பம் இருக்காது. இதெல்லாம் இருக்குதுன்னா காரணம் உள்ள ஏதோ ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவத்தை நாம மன்னிக்கணும். அப்ப இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய சாயல் என்ன சாயல், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய சாயல். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து எதை செய்வாரோ அதை போல நம்ம செய்ய சொல்றாரு. பவுல் சொல்லுவாரு கலாத்திய 2:20 நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைச்சிருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். நான் அல்ல அப்படின்னு சொல்றாரு, இங்க இயேசு சொல்றாரு, இயேசு நான் அல்ல உனக்குள்ள, நான் பூமியில் நான் அல்ல நீ தான் இயேசுவா பழச்சிருக்கிற அப்படிங்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு சாயல் புரியுது? இது கொஞ்சம் நல்ல அருமையான சப்ஜெக்டு, இதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும், இது தொடர்ந்து கேட்டிங்கன்னா தான் விளங்கும். ஆனால் அவனா தான் ஆரம்பிக்கிறோம், அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடுவாங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறது நல்லது எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும், ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காம போகாது. உங்களுக்கு கிடைக்கிறத தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, நீங்க விரும்புனீங்கன்னாதான் கிடைக்கும். வேற தீய சக்திக்கு அங்க அதிகாரம் இல்லை, நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், விரும்பலீங்கன்னா கிடைக்காது. இது முழு அதிகாரி யாரு? நாம தான் சொல்லுங்க, நான் தான் அதிகாரி. நல்லாவும் வாழலாம், சுமாராகவும் வாழலாம், சூப்பராகவும் வாழலாம். எப்படி வாழணும்னு விரும்புறீங்க? ஏன்னா நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா அவருக்கு மகிமை. அதுக்காக தான் சிலுவையில் எல்லா கரையத்தையும் செலுத்தியிருக்கிறார். பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் இல்லை, பாவ மன்னிப்பு ஒரு போர்ஷன், ஆனா இந்த பூமியிலேயே பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சகல காரியங்களையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஏசையா சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை எல்லாம், நாம் இந்த பூமியில பாடுபடக்கூடாது, துக்கத்தை அனுபவிக்க கூடாது, வியாதியில வேதனையில நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிலுவையில எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார். அதை பேதுரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்டுட்டோம். சொல்லுங்க, சுகமாக்கப்பட்டுட்டோம்.
உங்க சாயல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வியாதியை எதிர்க்கலாம். உங்க சாயல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதனையை ஏற்கலாம். உங்க சாயல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தேறி மற்றவங்களை தேத்தலாம். நீங்க சமாதானத்தை அனுபவிச்சு மற்றவங்களுக்கு சமாதானத்தை நிச்சயமா கொடுக்கலாம். முதல்ல நீங்க அனுபவிக்கணும், அதுல நீங்க வளரணும், அதுல நீங்க பெருகணும், அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்க சாயலை புரிஞ்சு அதன்படி வாழ்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரே சொல்லுவோம், ஆண்டவரே உங்க நன்மையான ஈவுகளை, பூரணமான வரத்தை, பூரண பிரமாணமாகிய இயேசுவின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. உங்க வசனம் சொல்லுகிற வண்ணமாக கிருபையில நான் வாழ்ந்து கொள்ளணும், நான் கிருபையில வாழ்ந்து கொள்ளணும், கிருபையில வாழணும். சொல்லுங்க கிருபை, சொல்லுங்க கிருபை. நான் ஒன்றும் செய்ய அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் கிடைக்கும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, எனக்கு எல்லாம் கிடைக்கும், எனக்கு எல்லாம் கிடைக்கும். அவருடைய வார்த்தை சொல்லுது, பரத்திலிருந்து என் அப்பா வீட்டிலிருந்து எனக்கு தேவையான எல்லா நன்மைகளும் இறங்கி வருது, இறங்கி வருது. நான் விரும்பினா இயேசு மூலமா நிச்சயமா கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விடுதலையும் இயேசு விடத்திலிருந்து நிச்சயமா கிடைக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அனைத்தையும் பெற்றுக்கொள்ள இயேசு உங்களுக்கு பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, கொடுத்து உங்களை வெற்றி சிறக்கிறவர்களாக இந்த பூமியில மாற்றுகிறவராகவும் இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளுகிறேனப்பா. இந்த சத்தியம் எனக்குள்ளாக பலமாய் கிரியை செய்யட்டும் ராஜா. எங்க வீட்டில் குடும்ப ஆண்டவரே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பங்களில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த சத்திய வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சாயலை புரிந்தவர்களாக, எங்க சாயலின்படி வாழ்கிறவர்களாக, கிறிஸ்துவை போலவே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போலவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னை இந்த பூமியில வைத்து வைங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இழந்து போன சகலத்தையும் நான் மீட்டுக் கொள்ளும்படியாக, இழந்து போன சகலத்தையும் மீட்டெடுத்து உன்னுடைய கரத்தில் கொடுக்கும்படியாக, மனுஷகுமாரனாகிய நான் உன்னோடு கூட இருந்து காரியங்களை செய்வேன். நீ எதையெல்லாம் இழந்தையோ அதையெல்லாம் நூறத்தனையாக திரும்ப கொடுக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருந்து காரியங்களை செய்வேன். உனக்கு விரோதமாய் எழும்பினவங்களை உன் சார்பில் நான் வரவழைப்பேன். உனக்கு எதிராக பேசின நாவுகள் யாவையும் உனக்கு சாதகமாக, உனக்கு சந்தோஷமாக நான் மாற்றி கொடுப்பேன்னு சொல்லி அவைகளை என்னுடைய கரத்தில் நான் பிடித்திருக்கிறேன், அவைகளை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நிச்சயமான காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தேவையானது அவரிடத்தில் சொல்லும் பொழுது காரிய சித்தி கர்த்தரால் நிச்சயமாய் உண்டாகிறதா இருக்கிறது. அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசி இந்த நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். உன் காரியம் என்ன மகனே, மகளே, உன் காரியம் என்ன? அதில் என்னுடைய கரம் வைக்கப்படுகிறது. ஜெயம் உண்டாகும் சொல்றார், சித்தி உண்டாகும் சொல்றார், காரிய சித்தியை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன். என் கரம் அற்புதங்களை செய்யும், என் கரம் பராக்கிரமமான காரியங்களை செய்யும். நீ நினைத்து வந்த காரியத்தில் இன்றைக்கே என்னுடைய கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமான பரிசுத்த உத்தரவை நீ பெற்றுக்கொள்ளுவாய், நல்ல பதிலை நீ பெற்றுக்கொள்ளுவாய். தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி விடாய்த்து போன உடைய ஆத்மாவை தேற்றுகிறதா இருக்கிறது. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உன் வம்சம் என்னாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வல்ல கிரியைக்காக, உம்முடைய பரிசுத்த கிரியைக்காக,
உம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்துக்காக, நீர் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆனந்த வாழ்க்கைக்காக, அற்புதமான வாழ்க்கைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால விரோதமாக இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் விலகுவதாக. உம்முடைய ஒளியின் ஆண்டவரே மகா மேன்மையான வல்லமை, வெளிச்சத்தினுடைய வல்லமை விளங்குவதாக. இருளில வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற நல்ல தேவனுடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இனி இருளுக்கு அதிகாரம் இல்லை. நீதியின் சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக, வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவாராக. அற்புத வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.